Welcome to my channel Set Talks. Set Talks channel க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோல நவம்பர் மாசத்துக்கான என்னுடைய ஃபேமிலி பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபேமிலி பட்ஜெட் அதுக்கு அப்புறம் சேவிங்ஸ். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேனா, ஐ வாண்ட் டு சேவ் 56% ஆஃப் மை இன்கம். என்னோட வருமானத்துல 56% தொகையை வந்து நான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில இறங்கியிருக்கேன். வாங்க அதை நம்ம வந்து இந்த பட்ஜெட் மூலமா பார்க்கலாம். ஸோ அப்போ எவ்வளவு என்னோட வருமானம், எவ்வளவு பட்ஜெட்டுக்கு செலவுக்கு நடத்து வைக்க, எவ்வளவு வந்து சேவிங்ஸ் பண்றேன், அதே மாதிரி சேவிங்ஸை வந்து நான் எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன், இந்த மாசம் ஏதோ சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்றேன். அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த பிபிஎஃப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கான அப்டேட்டும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்ஜெட் வீடியோலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக சில கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கான பதிலையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோட பட்ஜெட் டைரியில் நான் எழுதாமல் நான் டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னுடைய இன்கம் அதுதான். இன்கம் 1 16,000 ரூபாய், இன்கம் 2 11,400 ரூபா. ஸோ இன்கம் 1 16,000 ப்ளஸ் இன்கம் 2 11,400, எனக்கு டோட்டலாக 27,400 ரூபா இந்த மாசத்துக்கான வருமானம். இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து எழுதிக்கிட்டேன். இந்த இதே மாதிரி தான் நம்ம டைரியில் எழுதுவோம் இல்லையா. பட்ஜெட் அமௌண்ட்டுக்கு நான் இந்த மாதம் வெறும் 12,000 தான் ஒதுக்கியிருக்கேன். சேவிங்ஸ்க்கு அதாவது 15,400 ரூபா, 56% ஆஃப் த என்னோடய இன்கம்மை வந்து இப்போ சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை வந்து பார்த்துருவோம். பட்ஜெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் என்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின் இதெல்லாமே பட்ஜெட்டில் காணுமே அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறேன். ரெண்ட்டு ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய வீடு எனக்கு ரெண்ட்டு வீடு தான், அதை ஏன் நீங்கள் பட்ஜெட்டில் சேர்க்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னுடைய ரெண்ட்டு 8,000 ரூபாய். ஸோ என்னுடைய சொந்த வீடு என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் இருக்குது, அதை நான் அங்கே வரக்கூடிய வாடகை, அங்கே நான் 8,000த்துக்கு தான் வாடகை கொடுத்துருக்கேன். அந்த 8,000த்தை வாங்கி நான் அப்படியே இப்போ இருக்கக்கூடிய இந்த எங்களோட திருச்சி வீடு வாடகைக்கு கொடுத்துருவேன். அப்போ இந்த இது வந்து எனக்கு இன்கம்லையும் வராமல் எக்ஸ்பென்ஸ்லையும் அதை பார்த்தாங்க வராமல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படியே ஜீரோவாக ஆகிடும். ஸோ இது வந்து நோ ப்ராஃபிட் நோ கெயின். இப்போ எனக்கு 10,000 ரூபா நான் வாடகை வாங்கி இங்கே 8,000 ரூபா கொடுத்தேன்னா நான் இன்கமில் சேர்க்கலாம். ஸோ வர இன்கம் அப்படியே வாடகைன்னு போயிடுது. ஸோ அதனால தான் நான் இன்கம்லையும் அதை சேர்க்கலை, எக்ஸ்பென்சர்லையும் சேர்க்கலை. அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் எதுக்கு நீங்கள் சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயர்லி பேக் நான் போட்டிருக்கேன். ஜான்வரி மாதம் நான் வந்து போட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜான்வரிக்கு தான் போடுவேன். ஸோ அதனால் மாதம் மாதம் எனக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து அமௌண்ட்டு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி பஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எதுக்கு நீங்கள் இதில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸில் வந்து நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏன் பட்ஜெட்டில் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது அவங்க கேட்குறது நியாயமான விஷயந்தான். அதுக்கான பதிலும் நான் 2-3 பேருக்கு வந்து நான் அதை மெசேஜாக போட்டிருந்தேன். 2-3 பேர் இல்லை 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சம்பளத்தில் எவ்வளவு அமௌண்ட் ட்ராவல் அலவன்ஸ் எடுத்து வைக்கிறனோ அது போக தான் நான் அவங்கக்கிட்ட வருமானத்தை காமிச்சிருக்கேன். ஸோ ட்ராவல் அலவன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருமானம் கிடையாது, அது வந்து ஜஸ்ட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய அது எக்ஸ்பென்ஸ், அது செலவு தான். அது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சம்பளத்திலே நம்ம எடுத்து அது டிஏக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ட்ராவலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் வாடகை மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் நான் அதை வருமானத்துலேயும் நான் அதை காமிக்கலை, செலவுலையும் நான் காமிக்கலை. ஸோ என்னுடைய வருமானம் 16, அப்புறம் இன்னொன்று 11,400 காமிக்கிறேன் இல்லையா, இது இந்த அமௌண்ட்டில் அந்த டிஏயை கழிச்சிட்டு தான் மிச்ச வருமானத்தை தான் நான் உங்கள்கிட்ட வருமானங்கிறதையே காமிக்கிறேன். அதனால தான் வந்து டிஏவை வந்து நான் வருமானத்துலையும் காமிக்காமல் செலவுலையும் காமிக்கல. ஸோ அந்த டிஏ அமௌண்ட்டில் என்னோடய பஸ் அமௌண்ட்டையும் நான் வந்து அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதை தான் வந்து அந்த அமௌண்ட் மிச்சமாகிறதுனால தான் இப்போ நான் ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிருக்கேன் சர்ச்சுக்கு. ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு போயிடலாம். என்னுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரிக்கு போன மாதம்லாம் 4,000 போட்டிருந்தேன், இந்த மாதம் 3,500 தான் போதும். 3,500க்குள்ள நம்மளால் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் கிராசரிக்கு 3,500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல தான் 1,320 எதனோ காம்ப்ரமைஸ். வெஜிடபிளுக்கு 1,000 ரூபாய் தான் வழக்கம் போல் இந்த தடவை ஒதுக்கியிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து 1,200 ரூபா ஒதுக்கியிருக்கேன். போதும் எனக்கு. இன்னும் நான்வெஜ்ஜுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, அமௌண்ட் மிச்சமே ஆகுது. ஸோ இதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியாது. ஸோ நமக்கு எவ்வளோ எடுக்குதோ அவ்வளோதானே. ஸோ அதனால் போன டைமே வந்து பார்த்திங்கன்னா 1,300 ரூபா போட்டிருந்தேன், அதிலே கிட்டத்தட்ட 500 ரூபா மிச்சமாச்சு. அது நம்ம 2-3 நாள் எடுக்கலை. ஸோ ஓகே, அதனால் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 1,200 போட்டிருக்கேன். கேஸ்க்கு ஆஸ் யூஷுவல் 1,000 ரூபாய் நான் எடுத்து வச்சிட்றேன். புக் பண்ணால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது சேவிங்ஸில் போயிடும். அடுத்து பெட்ரோல்.
பெட்ரோல் வந்து இந்த எப்போதும் 1500 கொண்டு வருவேன் நான். ஸோ இந்த தடவை வந்து இன்னுமே நான் குறைக்கணும், இன்னும் வந்து வாக்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே 1000 ரூபா போட்டிருக்கேன். பார்ப்போம், ஜஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவில் இருக்கேன். பார்ப்போம், பெட்ரோல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணால் தப்பே கிடையாது, நடக்கிறதுனால உடம்புக்கு தான் நல்லது. இப்போ நம்ம சாப்பாட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் தப்பு, அதனால் பெட்ரோலில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். அடுத்து மெடிசனுக்கு 500 ரூபா எப்போதும் போல், கேபிளுக்கு 330 ரூபா அதை அப்படியே ஆன்லைனில் வச்சுருக்கேன், அதை கையில் எடுக்கல அதை அப்படியே கட்டிடுவேன். ஈபிக்கு 1000 ரூபா பார்ப்போம். இந்த மாதம் நவம்பர் டிசம்பர் ஏசியை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணணும், அது யூஸவே பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கும். அது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கண்காணிப்பை செலுத்தி ஈபி பில்லை 500-600 அந்த ரேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு பிளானில் இருக்குது. ஸோ அதனால் எனிவேஸ் 1000 ரூபா எடுத்து வைப்போம். 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸ் தானே. ஸோ அதனால் எப்போதும் போல் நான் 1000 ரூபா எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து 1000 ரூபா தான், போன டைம் 1500 ரூபா எடுத்து வச்சேன். ஸோ ஸ்நாக்ஸையுமே நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் செலவே வராது அப்படிங்கிறத திரும்பி வீட்டில் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம், ஏன்னா எனக்கு வந்து ஸ்நாக்ஸில் வந்து டெய்லி பிஸ்கெட்ஸோ இல்லை பேக்கிங் ஐட்டமோ கடையில் வாங்கி சாப்பிட்றதோ வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. மிச்ச செலவுக்கு 500 ரூபா எப்போதும் ஒதுக்குவேன், மிச்சம் என் கையில் 180 ரூபா தான் இருக்குது பட்ஜெட் போக. அந்த 180 ரூபா போதும், அதை வச்சு நம்ம செலவு பார்த்துக்கலாம். 500 ரூபா வச்சா அது அதர்ஸ்னு எடுத்து வச்சா செலவு தான் ஆகுது, அதனால் நான் சேவிங்ஸில் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப அவசரம் அப்படின்னா நம்ம அதில் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற பிளானு. ஸோ இது இல்லாமல் வேறு பெரிய செலவு வராது, ஹேர் கட்டிங் இந்த தடவை வராது, இந்த மாதமே தம்பி பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்டேஷ்னரி இந்த தடவை ரொம்ப வாங்குறத குறைச்சிடணும், ஏன்னா அவங்களையும் பத்திரப்படுத்தி வச்சுக்க பழகணும். சும்மா நம்ம வந்து அவங்களையே வந்து தொலைச்சிட்டு வராங்களா, சும்மா சும்மா வாங்கி கொடுத்தோம்னா பசங்களுக்கு மணியோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் அதர்ஸ்க்கு நான் 180 தான், இன்கேஸ் தேவைன்னா பார்த்துக்கலாம், சேவிங்ஸ்லேருந்து எடுத்துக்கலான்னு ஒரு குருட்டு தைரியத்தில் என்னோடய பட்ஜெட் 12000 போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய இந்த மாதத்துக்கான பட்ஜெட். என்னோட சேவிங்ஸ் பார்ட்டுக்கு வருவோம். 15400 ரூபா நான் சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுருக்கேன். பிபிஎஃப் வந்து நான் போன மாதம் கட்டலை, எனக்கு யாருக்குமே கட்டலை, அதனால் சேர்த்து வச்சு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் பிபிஎஃப் வந்து 2000 2000 2000 கட்டியிருக்கேன். எனக்கு, ஒய்ஃபுக்கு, பையனுக்கு, பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ 2000, மொத்தம் 8000 ரூபா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு போயிருக்கு. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி நியூஸ்லலாம் சொன்னாங்க பிபிஎஃப்க்கு மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு. நான் அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிபிஎஃப்க்கு மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் குறைச்சிருக்கீங்களா, நான் வேணா என்னோடய பையனோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், எல்லோரும் இப்படி கேட்குறீங்களே யார் இதை சொன்னா அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையுமே அந்த பட்ஜெட் வீடியோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். பட் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் வரல. அப்படி எதுவும் ஆர்டர் வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வட்டி குறைக்கிறோன்னா நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் பேஸ் பண்ணிவிடுவோம், அதனால் இப்போ வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல, நீங்கள் கட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ நிறையா பேர் பிபிஎஃப் பசங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க, சின்ன பசங்களுக்கு, பிலோ 18 இயர்ஸ்க்குள்ளவங்களுக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பட்டு கட்டுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஜீவோவும் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் கட்டிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இன்கேஸ் அவங்க வட்டி கம்மி பண்ணிட்டாலும் 18 இயர்ஸ் வரும்பொழுது நமக்கு மொத்தமாக நம்ம சேமிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அந்த வட்டி வரதான் செய்யுமா. ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, அந்த மாதிரி ஜீவோ வரல அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்கனவே கட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நிறைய பேர் புதுசாக கேட்குறீங்கன்னா என் பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு, இன்கேஸ் அப்படி நீங்கள் யாரும் பிளானில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க, ஜூனியர் அக்கௌண்ட் ஆரம்பித்தா வட்டி குறையுமா அப்படின்னு. இன்கேஸ் அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா உங்கள் பேர்லேயே ஆரம்பித்து நீங்களே வந்து என்ன செய்யுங்க, அந்த அமௌண்ட்டை உங்கள் பேரில் கட்டிட்டு வாங்க. உங்கள் பையன், உங்கள் பசங்களுக்கு 18 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுடலாம், புது அக்கௌண்ட்டாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுதான் என்னுடைய சஜஷன். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 6000 ரூபா எடுத்து வச்சுட்டேன், வேறு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஃபண்டை 6000 ரூபா தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன். அது இல்லாமல் ஒரு 1400 ரூபா கையில் இருந்துச்சு, அது அப்படியே நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எமர்ஜென்சினா எடுத்துக்கலான்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பிளான் எல்லாமே உங்ககிட்ட இந்த மாதத்துக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் பட்ஜெட் போட்டுட்டிங்களா, சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.